இஸ்லாமியர்களின் ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகையொட்டி திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராமலிங்கம். வணக்கம் ராமலிங்கம், அங்க இருக்கக்கூடிய நிலைமையை எங்களுக்கு சொல்லுங்க. நிச்சயமா மணிபாரதி, அதாவது பார்த்தோம்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து கரீம் நகரில் வந்து ஒரு பள்ளி வளாகத்தில் இருக்கிறோம். இங்கே வந்து மிக சிறப்பான முறைகளில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்களோடு மிக முக்கியமான நாளாக கண்டு கூட பக்ரீத் பண்டிகை வந்து சிறப்பாக கொண்டாடுவது. அளவற்ற அருளானாலும் நிகரற்ற அன்புடையின் வாய அல்லாவின் திருப்பெயரால் என்று சொல்லி நாமத்தை வந்து அவங்க வந்து வழிபட்டு தான் எல்லா காரியமும் கொடுவாங்க. அந்த அல்லாவினுடைய இறை தூதராக, அதாவது அவருடைய விசுவாசமாக தூதராக இருக்கிறவர் தான் இப்ராஹிம். இப்ராஹிமுடைய மக அவருக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத காரணத்தினால வந்து குழந்தை கேட்டு வரணும் கேட்கிறார். அந்த இதில் வந்து இஸ்மாயில் என்பவர் பிறக்கிறார். இஸ்மாயிலுக்கு அப்புறம் அவரை ஒரு இறை தூதர் அசரீரி ஒன்று ஒழிக்கிறது. அவரை வந்து பலியிட வேண்டும் என்று கூறுகிறார். அதற்கு உண்மையில் ஈடுபட்டு அது இப்ராஹிம் இஸ்மாயிலிடம் பெர்மிஷன் அனுமதி வாங்கி அந்த பலி கொடுக்கும் நாள் அன்று பலி கொடுக்க தயாராகிறாங்க. ஆனால் உடனடியாக இறை தூதர் ஒருவரை அனுப்பி உடனடியாக அது பலியிட வேண்டாம், ஆடை அதற்கு பதிலாக ஆடு பலியிட்டால் போதும் என்று கூறியுள்ள இந்த நிகழ்ச்சி வந்து பக்ரீத் பண்டிகையாக மிக விமரிசையாக எல்லா இடங்களும் கொண்டாடப்படுது. திருநெல்வேலி, பத்தமடை, ஏர்வாடி, வள்ளியூர், அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து இந்த சிறப்பு தொழுகைகள் நடைபெற்று வருகிறது. இந்த தொழுகைக்கான சிறப்பு ஏற்பாடுகளை வந்து இந்த நிர்வாகம் வந்து மிக சிறப்பாக என்று செய்துள்ளது என்று கூறலாம். ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் இந்த சிறப்பு தொழுகைகள் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பக்ரீத் பண்டிகையில் புத்தாடைகளை அணிந்து உற்சாகத்தோடு கொண்டாடுறாங்க. இந்த புத்தாடை எவ்வாறு கொண்டாடுதாங்க அப்படிங்கிறத இங்கே நம்மிடம் இருக்கிறாங்க, அவங்களோட முபாரக்கிட்ட கேட்கலாம். உலகம் முழுவதும் இன்றைய தினம் தியாக திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் எஸ்டிபி கட்சியின் சார்பில் நான் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினமானது உலகம் முழுவதும் இன்றைக்கு கொண்டாடப்படுகிற இந்த தியாக திருநாளானது இன்றைக்கு ஹஜ்ஜிலே அந்த ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கிற அனைத்து மக்களும் இன்றைய தினம் அங்கே கூடியிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் வாழுகிற இஸ்லாமிய சொந்தங்கள் இன்றைய தினம் காலையிலே தொழுகையை நிறைவேற்றிவிட்டு தங்களது வீடுகளுக்கு சென்று பிராணிகளை இறைவனுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகத்தை நினைவு கூறுகிற விதத்தில் அந்த பிராணிகளை இறைவனுக்காக அறுத்து பலியிடுவார்கள். இந்த நாளிலே நாங்களெல்லாம் இணைந்து செய்கிற பிரார்த்தனையானது உலகம் முழுவதும் கொரோனாவிலிருந்து விடுபட வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே சகோதரத்துவத்திற்கு எதிராக எதேச்சாதிகார ஃபாசிச சக்திகளிடமிருந்து இந்த நாட்டு மக்கள், உலக மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனையை நாங்கள் செய்கிறோம். அனைத்து மக்களும் சகோதரத்துவத்தோடு வாழ்வதற்காக நாங்கள் இன்றைய தினம் இந்த பிரார்த்தனை. அதாவது இப்போ பார்த்தோம்னா இவங்க சொல்லும்போது உலக சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இந்த பிரார்த்தனை நடைபெறுவதாக சொன்னாங்க. இவங்க வந்து இன்றைய பிராணிகளை இருந்து கொண்டு, அதாவது அது பலியிட்டு அதற்கான பாகங்களை, அதாவது மூன்று பங்காக பிரிக்கிறாங்க. மூன்று பங்குகளை வந்து சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு பங்காகவும், அவர்களுக்கு ஒரு பங்காகவும், ஏழை எளியவர்களுக்கு ஒரு பங்காகவும் கொடுக்குறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நன்னாளில் வந்து பக்ரீத் பண்டிகை என்பது மக்கள் மிக சிறப்பான முறையில் புத்தாடை அணிந்து கொண்டாடி வருவதை நாம் காண முடிகிறது. மணிபாரதி. சுரேஷ், விவரங்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க, உங்களை மறுபடியும் தொடர்பு கொள்கிறோம்.